ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் டிஸ்பிளேவை எப்படி உங்களுடைய கவர்மெண்ட் லேப்டாப்பில் வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவர்மெண்ட் லேப்டாப் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இங்கே ஒரு ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் டிஸ்பிளேவை இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் வர வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, நீங்கள் சிம்பிளாகவே பண்ணலாம். அதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நிறையவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்காம இருக்கீங்க இன்னும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அந்த வீடியோஸோட கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் உங்களுக்கு போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே உடனே கிடைச்சிரும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த மொபைல் ஸ்க்ரீனை எப்படி இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் வர வைக்கிறது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய லேப்டாப் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்க ஒரு 2-3 இயர்ஸ் பேக் கொடுத்த அந்த ஒரு லேப்டாப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த லேப்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 10 Pro OS வந்து இன்ஸ்டால் பண்ணி வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதுக்கான அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோஸ் 10 OS தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே விண்டோஸ் அப்படின்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆப்ஸில் வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த கனெக்ட் அப்படின்ற ஃபீச்சருக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகுங்க. அந்த கனெக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நெட்டெல்லாம் எதுவும் தேவைப்படாது, நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மொபைலில் வந்து ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து சைட்லேயே கொடுத்துருந்தாங்க, அதனால் வந்து நான் அதை ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து அந்த என்னுடைய லேப்டாப் லினோவோ அப்படின்றத வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது, அதை நான் ஜஸ்ட் நான் டேப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து என்னுடைய லேப்டாப்பில் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ என்ன யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் அப்படியே வரும். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வாட்டி கூட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஒய்ஃபை ஆன் பண்ணிவிடுங்க. ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடுங்க. என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒய்ஃபை யூஸ் பண்ணுற இடத்துலையே சைடில் 3 டாட் மாதிரி கொடுத்து அங்கே ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு எனக்கு காட்டுது. உங்களுக்கு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அது ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற செட்டிங் வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக வந்து ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலில் இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் காமனாக சொல்ல முடியாது, ஏன்னா மொபைலுக்கு மொபைல் வந்து அந்த ஃபீச்சர் வந்து வேரி ஆகும். அதனால் வந்து நான் ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன். ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷனை வந்து நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப் நேம் லினோவோ, அந்த லினோவோ அப்படின்ற நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஆப்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இங்கே வந்து லினோவோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து டேப் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எனக்கு கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு மொபைலில். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் வந்துருச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ வந்து நீங்கள் மொபைலில் என்ன யூஸ் பண்ணாலும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வச்சு காட்டுறேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ சாங் ஒன்று உங்களுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணிவிட்டு மொபைலை வந்து லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு நான் திருப்பிக்கிறேன். இங்கே வீடியோவும் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோட்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது லேப்டாப்பில். இப்போ சவுண்ட் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதையும் நான் உங்களுக்காக இப்போ செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மொபைலில் வர அந்த சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஸ்பீக்கரில் தான் வந்து ப்ளே ஆகும்.
இந்த ஃபீச்சர் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்களுடைய விண்டோஸ் 10 அப்படின்ற ஓஎஸில் வந்து இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பர்சனலாக கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து கேம் விளையாடினாலும் இதை யூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். நீங்கள் மொபைலில் எதனா கேம் ப்ளே பண்ணிங்கன்னா அது உங்களுடைய லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய லேப்டாப் பார்த்தே நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூட மூவிஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு படிக்கணும்னாலோ அது வழியாக நீங்கள் படிச்சிக்கலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மொபைல்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு சில மொபைலில் வந்து அந்த வேர்டு மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு இருக்கும், ஒரு சிலதில் ஸ்க்ரீன் மிரரிங் இருக்கும், இல்லை வேறு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிற மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வைஃபை ஆன் பண்ணிவிட்டு கேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் மொபைலில் வந்து கனெக்ட் கொடுத்தாலும் என்னுடைய மொபைல் டிஸ்பிளே வந்து லேப்டாப்பில் காமிக்க மாட்டேங்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து உங்களுடைய லேப்டாப்பில் அப்டேட் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற வர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது அப்படியும் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் அப்படின்ற ஆப்பை உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கும், கனெக்ட் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப் செட்டிங் அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஆப்க்கான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கனெக்ட் அப்படின்ற ஆப் இருக்குது, அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆப் பர்மிஷன் நம்ம மொபைலில் வர மாதிரி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுது. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணதும் உங்களுக்கு ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இஃப் திஸ் ஆப் இஸ்இன்ட் ஒர்க்கிங் ரைட் ரீசெட் இட் அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலைன்னா ஒரு வாட்டி ரீசெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா அப்படின்றது வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த எல்லா கமெண்ட்டுக்குமே நான் வந்து கீழே மறக்காமல் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனல் பாரத் டெக்மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.